வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் ஹோம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி என்ன செய்யலாம் பார்க்கலாம். வாங்க, நம்ம இன்றைக்கி வந்து வெண்டைக்காயில் பக்கோடா மாதிரி செய்யலாம். சைட் டிஷ்ஷாக ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி அரிசி மாவு ஒரு பெரிய ஸ்பூன், 1 ஸ்பூனு அரிசி மாவு போட்டால் முரமுரன்னு இருக்கும், எண்ணெய் குடிக்காது. அதே மாதிரி கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அது மாதிரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சால்ட்டு போட்டுக்கலாம், தேவையான அளவு சால்ட்டு அவ்வளோதான் போட்டுட்டோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம விசிறி வச்சுட்டு பகோடா சுடுற மாதிரி நம்ம வந்து வெண்டைக்காய் பகோடா மாதிரி செஞ்சிடலாம். வெண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் விசிறி வச்சுக்கலாம், இல்லை அதிலே இருக்கிற தண்ணியிலையே நம்ம டிப் பண்ணி போடலாம். இப்போ நல்லா வெண்டைக்காய் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவில் நம்ம டிப் பண்ணிவிடுவோம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே தண்ணி ஆட் பண்ணாலும் அதில் இருக்கிற குழக்குழப்புலையே இது ஒட்டினாலும் அப்படியே ஒட்டிடும். பத்தலைன்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெண்டைக்காய் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் சைட் டிஷ்ஷாக லைட்டாக தண்ணி தெளித்து பசைஞ்சுப்போம். கார்ன்ஃப்ளவர் கூட நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரே 1 ஸ்பூன் குட்டி ஸ்பூன் ஆட் பண்ணேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து அந்த வெண்டைக்காயை வந்து மசாலா தண்ணி தெளித்து நம்ம அந்த பசைஞ்சு வச்சுருக்கோம். இது நம்ம பக்கோடா மாதிரி உதிரி உதிரியாக போட வேண்டியது தான். உனோட ஒன்று விட்டாமல் உதிரி உதிரியாக போட்டோம்னா பக்கோடா மாதிரியே நல்லா வறுபட்டுரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வெண்டைக்காய் சாதா பொரியல் பண்ணி வச்சிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. அதனால தான் இப்படி பண்ணுறது. உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் தான் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்து தட்டி தட்டி விட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான். வெண்டைக்காய் குர்குரேன்னு சொல்லலாம். நல்லா பரட்டி விட்டு முறை முறை நானொன்னு எடுத்தால் நம்முடைய வெண்டைக்காய் பகோடா சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக எம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் குர்குரே சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிடும்போது வச்சு கொடுத்துருங்க, சாப்பிட்ருவாங்க அவங்க.